ஒரு டமாஸ் பத்தியா போண்டா வாங்க போனா போண்டா கட்டி கொடுத்த மாதிரி இந்த பேப்பர், இந்த பேப்பர்ல உன்னை அப்படியே போட்டோ பிடிச்சு போட்டிருக்கான். இத பாரு. என்ன போட்டா பிடிச்சு போட்டுக்க, ஒருக்கா சினிமாவில் ஆயிட்டு கொடுக்க கூப்பிட போறானோ? நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளு. ஏண்டா கஸ்மாலா, இது நான் இல்ல? நீ இல்ல வாத்தியார, இது வேற ஆளுதான். ஏண்டா இது மெய்யால நான் இல்ல வாத்தியார? அந்த சொந்த ஒரு திருச்சி வாத்தியார, மேல்நாட்டு படிப்புக்காக அமெரிக்கா போய்க்கிறான். அதான் மேல்நாட்டு பயணம் சொல்லி பேப்பர்ல போடுங்க வாத்தியார, பயப்படாத. சொன்னா நம்ப வாத்தியார, இந்த ஆளு கோட்டு சுட்டு நாம லுங்கி ஜிப்பா, இதுக்கு நமக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ஓஹோ, ஏண்டா எனக்கு ஒரு சின்ன டவுட், இது மெய்யாளமே வேற ஆளா இல்ல என்ன புச்சு கொடுத்தா பிரைஸ் கிடைக்குன்னு போலீஸ்காரன் போட்டுக்கிறானா? அதியாரே தைரியமா இரு, இது வேற ஆளு, நம்ப, பயப்படாத. அப்ப சரி, இப்ப என்ன பண்றேன், இதை எடுத்துன்னு நேரா வீட்டுக்கு போய் நம்ம பூஜா கிட்ட காட்டி நான் சினிமாவில நடிக்க வரும்னு சொல்லிக்க போறேன், நம்பிக்கைவா? என்ன படிக்க தெரியாத பாரு, அப்ப நான் வரேன். என்னடா என்ன? சாரி சார், போட்டோவை பார்த்துட்டே வந்தேன், தெரியாம பட்டுச்சு. நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியுமா? தெரியுமாடா, நீ யார்கிட்ட மோதிக்கின தெரியாது? மெய்யால தெரியாது? தெரியாது சார. தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாது சார். சரி போ. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்களோட கொஞ்சம் பேசணும் சார். சார் இல்ல, இவன் போலீஸ் கீழே போறதுமா, ரொம்ப நேரம் பாலை பண்ணிங்கன்னா வர. நம்ம பழனிசாமி இங்க கடை வந்த மாட்டா? பழனிசாமி என்னடாச்சு? நடுங்கி போச்சு. இதே போட்டாவ அந்த ஆளு கையில வச்சுக்கின்னு என்ன பாலோ பண்ணினே வந்தாமா? சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு ஜிஐடியே தான். நல்ல வேலை தப்பிச்சுக்கணும். அங்க பாரு, உங்ககிட்ட தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வர்றீங்களா? இந்த கதை தானே வாணாங்கிறது, தனியா கூட்டினு போயிட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழே சொல்லு. இல்ல சார், இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. அதான் நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான்பா, எதா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டாளிக்கு முன்னாலே சொல்லு. என்ன நான் சொல்றது சொல்லு சார். ஜெயா தங்கமான பொண்ணு சார், கல்யாணம் பண்ணா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா சார். தயவு செய்து அவளை ஏமாத்திராதீங்க, எப்படியாவது அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க சார், பிளீஸ். என்னடா அது புச்சாக்குது, ஜெயாங்கிறான், கண்ணாளங்கிறான், எனதான் கட்டிக்குங்கிறான், ஒரே குழப்பமாக்குதா? யார் பாரு ஜெயா? ஹிந்தி பண்ணிட்டு பொண்ணு சார்,
ஒரு நாள் நைட்டு சினிமா பார்த்துட்டு வரும்போது இவர் அந்த பொண்ணை கெடுத்துட்டாரு. அதுல இருந்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி பிடிவாதமா இருக்கு சார். அந்த பொண்ணுதான் இவர் போட்டோ கூட கொடுத்து அனுப்பிச்சது. இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது. பாரு, நீ நினைக்கிறான நான் இல்லப்பா, நீ ஆள் மாறி வந்துட்டுப்பா. நீ சும்மாயிரு, நீ இங்கே இருப்பா. அப்பா நகரு எதுக்குடா நகருங்கிற? அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொன்ன பாரு, அந்த ஆள் இந்த பொண்ணை கெடுத்துருக்கான். இவ நீ தான் அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு உன்னை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றான். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இட்டார சொல்லு. இட்டா வந்து என்னடா பண்றது? எம்மா நாளைக்கு தான் சாராய பிசினஸ் பண்றது. பெருசா ஏதாவது பிசினஸ் பண்ண வேணாம். இந்த பொண்ணை அரேபியாவுக்கு அனுப்பிச்சு அங்க வித்து விடுவோம். அரேபியாவா? அது எங்கடா இருக்கு? வண்டலூர் தாண்டனா சும்புவார் சத்தனா, அங்க போய் விசாரிச்சா அரேபியா எங்க கீதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பாரு, அந்த பொண்ணை இட்டா சொல்றதா என் பொறுப்பு, விக்கிறது உன் பொறுப்பு. சரி சரி, நட நட. இத பாருப்பா, நான் அந்த பொண்ண கண்ணாலம் கட்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா ஊரறிய கண்ணாலம் கட்டிக்க மாட்டேன். அந்த பொண்ணை இங்க கூட்டின்னுவா, நம்ம கூட்டாளிங்க முன்னால இங்க எங்க வச்சு கண்ணாலம் கட்டிக்கிறேன். இல்ல சார், அந்த பொண்ணு வீட்டை விட்டு அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா வர சொன்னா வராது சார். இந்த பாருப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வேணுமா வேணாமா? வேணும் சார். வாழ்க்கை வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்படின்னா இட்டுக்கணுவா. என்னுடைய காதலை இன்னும் சில நாட்களுக்கு சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்க நினைத்தேன். ஆனால் போட்டோவுடன் நீங்கள் வீதி வீதியாக அலைவது பார்க்கும் போது எனக்கு பரிதாபமாக உள்ளது. அதனால் தான் உடனடியாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மற்றவை நேரில். அன்பு காதலி ஜெயா. என்ன, லவ் லெட்டர் அதானே? இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன். ஜெயா, ஒரு வயசு பொண்ணு, மொட்டை மாடி, பாத்ரூமு, கணத்தடி, கொல்லப்புறம், இந்த மாதிரி இடங்கள்ல தனிமையில உட்கார்ந்து ரசிக்க ஆரம்பிச்சாலே அவ ஒரு உச்ச கட்டத்துக்கு வந்துட்டு தான் அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமாக்கா, அவரை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஏதோ விளையாட்டுக்கு அந்த போட்டோ கொடுத்துட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு அவர் அலையிறது பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. அதனால என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல எழுதிட்டேன். இன்னைக்கு இதை அவர்கிட்ட கொடுக்க போறேன். லெட்டர் கொடுக்கறத விட நேர்ல சொன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்காது? இல்ல இல்ல, இந்த லெட்டரை நான் பத்திரமா வச்சுக்க போறேன். யாருமே இல்லாத இடத்துக்கு அவரை தனியா கூட்டிட்டு போக போறேன். அந்த இடத்துல கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாருமே இருக்க கூடாது. அங்க நாங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியா இருக்கணும். உங்களை பார்த்துதான் சிரிச்சேன். என்ன பாத்தீங்களா? உங்களை எதுக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தது தெரியுமா? எதுக்கு? பயப்படாதீங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. நீ சொல்றத பார்க்கும்போது நானும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தூரமா நின்னு அந்த காட்சியை ரசிக்கணும் போல இருக்கு. அது வேற யாரும் பார்க்க கூடாது, நான் மட்டும்தான் ரசிக்கணும். என்னங்க, வணக்கங்க. நீங்க ஏதோ பேசிட்டு அப்படிக்கு, நான் வேணா போயிட்டு அப்புறம் வர்றேன். இல்ல இல்ல, நீங்க பேசுங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு. வரட்டுமா ஜெயா? இதோ பாருங்க, நீங்க இப்பவே என் கூட வர்றீங்க. வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? அது யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துக்கு. இன்னைக்கு நானும் உங்களை யாருமே இல்லாத தனி இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். எதுக்கு? உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காட்ட போறேன். நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட நான் உங்களுக்கு காட்ட போற அதிசயம் ரொம்ப பெருசு. கிடையவே கிடையாது, உங்க அதிசயத்தை விட என் அதிசயம் தான் பெருசு. கிடையாதுங்கிற, நீங்க என்ன காட்ட போற அதிசயத்தை விட என் அதிசயம் பெருசு. இல்ல, என் அதிசயம் தான் பெருசு. சரி, நமக்குள்ள தகராறு இருக்கு, வெளியே போய் பேசிக்குவோம். நடங்க நடங்க.
நல்ல வேகமா அடியா, அரேபியா போறோம், வழியில காத்து இறங்கி போச்சா ரொம்ப ஆபத்தா போயிடும். வேகமா அடி. என்ன டேய், பொண்ணு வந்தாச்சா பாத்தி வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அதை சொல்லத்தான் அடிச்சு கொண்டு ஒடியாரியாக்கும். யோ சோமாரி, நாம என்ன சாராய பிசினஸா பண்ண போறோம்? புதுசா பொண்ணு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம், அரேபியா போறோம், கோட்டு சுட்டு போட்டு வாயானு சொன்னா லுங்கி கட்டி வந்திருக்கிறியே, நல்லாவா இருக்குது? சரதாப்பா, டாண்டில போய் இருக்கிறதெல்லாம் நீங்க பிராயின்னு வச்சீங்க, எனக்கு வெறும் கோட்டும் லுங்கி தான் கிடைச்சது, பேண்ட் கிடைக்கல. என்ன சோமாரிங்களா, நான் லுங்கி கட்டி ஜிப்பா போட்டு நின்னா என்ன ஜோரா இருக்கும், இந்த கோட்டும் பேண்ட்டு எனக்கு நல்லா வடக்குது. இப்பதான் வச்சாரு ஐசா கில்லாடி கணக்கா கீரை. நீ என்னடா வடிக்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா, பொண்ணு வந்தாச்சா பாட்டி வருதானு பாரு. என்னங்கடா ஓட பெரிய பேஜாரா போச்சு? போடா. பரவாயில்லையே, சொன்ன டைத கரெக்டா கூட்டியாந்துட்டேன், நம்பிக்கையான ஆள் தான். யார் இவங்க? நல்லா ஒத்து பாரு. தெரியல, அவர்தான் என் மச்சினன். உங்க மச்சினன்? ஆமா, அவர்தான் உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா, உன்னை ஒரு ஆள் கெடுத்துதாருன்னு சொன்னீங்க, அவர்தான். ஐயோ, விளையாட்டுக்கு ஒரு போட்டோவை காட்டணும், இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன்னு. பாக்குறதுக்கு ரவுடி மாதிரி இருக்காருன்னு பயப்படாத, இப்ப அவர் திருந்திட்டாரு. உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி சொன்னதும் சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாரு சார். பத்திரமா கொண்டு போய் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஜெயா, எங்கிருந்தாலும் நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதுதான் என் லட்சியம். வாங்கிட்டு வர கொஞ்சம் வாங்க. வாத்தியார சொல்லு போடா, சோக்கா கீரா வாத்தியார, அரேபியாவுக்கு அனுப்பிச்சா ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ தேர். இந்த சபலம் தானே வேணாங்கிறது, நமக்கு துட்டுதான் முக்கியமா தேர. சத்தியமா சொல்றேன், இதை யாரும் கெடுக்கவே இல்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நான் உங்களை தான் லவ் பண்ண, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எதுல விளையாடுறதுன்னு இல்லையா? சரி சரி, நல்லா கண்ண தொட. எனக்கு விட்டுட்டு போயிடாதீங்க. நீ விட்டுருவா, என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிட்டே இல்ல, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டுக்கு போலாம். வா. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க, இந்த பொண்ணு விளையாட்டுக்காக போய் சொல்லிச்சான், நான் அதை நிஜம் நினைச்சு உங்களை எல்லாம் இங்க வர சொல்லிட்டேன். பாவம், நீங்க ஏதோ உங்க வேலை வெட்டியாவது பாத்துட்டு இருந்திருப்பீங்க, அதை கெடுத்துட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. சாரி சார், இந்த பொண்ணு என்னத்தான் லவ் பண்ணுதான், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருச்சு. ஒரு 6 மாசம் லவ் பண்ணிட்டு அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். போயிட்டு வரட்டுங்களா? சொல்லிரு, போயிட்டு வரோம். ஆமாண்டா, ஜெயா என்ன சின்சியரா லவ் பண்ணுது, நான் சரியா முட்டாள்தனமா ஜெயாவை கொண்டு போய் ரவுடி கிட்ட ஒப்படைச்சிட்டேன். பாரு பாரு, கார்ல ரவுடிங்க ஜெயாவை கடத்திட்டு போறாங்க பாரு. என்னடா பழனிசாமி, நான் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் ஸ்கூட்டர் நிறுத்தி பொண்ணுங்களை பாக்குறது வழக்கம், அதான் பஸ் ஸ்டாப்ப பார்த்த உடனே
பழக்க தோஷத்துல ஸ்கூட்டர் நின்று போயிடுச்சு. அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல ஏதாச்சும் பொண்ணு வந்து நின்று அதை பார்த்தாதான் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுமா? ஆமாட்டா, ஏதாவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா உடனே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகும். போறாங்க அறுவுகட்டவனே. அப்படின்னா இப்ப பஸ் ஸ்டாண்ட் விட்டு ஸ்கூட்டர் நகரா? ஏதாவது ஒரு பொண்ணு வந்தா ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நான் எங்க கொஞ்ச நேரம் வர்றேன். புத்திசாலித்தனமாதான் செய்யணும். விசாரிச்சுக்கலாம். அங்கிருந்து நேரா புறப்பட்டீங்கன்னா அரேபியா தான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. விடு வாஜா, விடு விடு விடு. என்ன திரும்பி வரப்போறமோ இல்லையோ, அங்க பிரியாணி எப்படி இருக்கோ ஏதோ இருக்கோ, அதனாலதான் கடைசியா நம்ம ஊர் பிரியாணிய பெட்ரோல் காசு எடுத்து சாப்பிட்டப்பா. இந்த நேரத்துல போய் தாராக பண்ணிட்டு அவங்க பின்னால ஸ்கூட்டர்ல வந்து இருக்காங்க. இப்ப நம்ம காரை மறைச்சாகணும். எப்படி? சரி, அதுக்குள்ள வச்சு காரை மறைச்சிருவோம். அவங்க போனதுக்கு அப்புறம் பெட்ரோல் வாங்கி வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். சரி, இறங்கி காரை தள்ளிட்டு வாங்கடா. இறங்கடா, விடுடா, விடு. என்னடா சார், கார் டயரோட தாடை இந்த இடத்துலயும் நின்றுடுச்சு. இதை தாண்டி கார் போகல. அநேகமா கார் இந்த ஏரியால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? கொஞ்சம் தூரம் தேடி பாரு. பாரு, கார் இப்படிதான் போயிருக்குது. டயர் போன ரூட் தெரியுது பாரு. Mm-hmm.
என்னடா ஒண்ணும் காணோம், ஐடியா பண்ணும் போது பேசாம இருறடே. என்னடா யோசனை பண்ற, ஐடியா பண்ணும் போது பேசாம இருங்க, அடி வாங்கிக்கல பேசாம இரு. போங்கடா நீங்களும் உங்க ஐடியாவும். டேய் என்னமோ போம்புன்னு சத்தம் கட்டுதில்ல. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிக்க போறது இல்ல, இதான் சந்தர்ப்பம், மாலை மாத்திக்கங்க. என்ன ஏண்டா இப்படி அடிக்கிற, நான் என்ன பவுண்டா செஞ்சேன்? உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் கிடைக்கல, அதனாலதான் உன்னை அடிக்கிறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வாங்க போலாம்.